நடிப்புங்கிற விஷயத்தை விட்டுட்டு எமோஷன் ஆகி நிஜமாவே முத்தம் கொடுத்துட்டாரு பத்மபிரியாவுக்கு. சிவாஜி வந்து லிப்டு லிப்பு கொடுக்கலங்கிற ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பண்ணியிருக்காரு. பத்மி மேலே காதல் வசப்பட்டு புடச்சு வசப்பட்டு அப்படியே வந்து இங்கே இந்த இடத்துல தோள்பட்டியில் வந்து அழுத்தமாக உதட அழுத்தமாக வச்சு முத்தம் கொடுத்தாரு. உதட்டில் கொடுக்கலங்கிற ஒன்றை தவிர தலையிலேருந்து கழுத்து கழுத்து முகாமிங்க அங்கே எல்லாம் வளர்ச்சி எடுத்துருவார். பேராம் படத்தில் பாடகி வசந்தா தாஸுக்கு ஜோடியாக வருவாங்க, அதுக்கு லிப்டு லிப்பு முத்தம். ராணி முகர்ஜி ராணி முகர்ஜியும் விட்டு வைக்கலை. விவேக்சாங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குற மாதிரி சிம்பாலிக்காக முத்தம்னா ரெண்டு பேரும் நேர் நேரம் முகம் முகம், அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து தலைமட்டு தான் பின்னாடி தெரியும். திரைக்கூத்து நேயர்கள் அனைவருக்கும் இதயகனி விஜயன் வணக்கம். தமிழ் சினிமாவில் முத்த காட்சிகள். தேங்காய் சீனிவாசன் ஹீரோவாக தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். காரோட்டி கண்ணன் ஒரு படம், அதுக்கு முன்னாடி கலியுக கண்ணன் தான் அவர் ஆரம்பம். அந்த படம் நல்லா போச்சு, போனதுனால அதை கலியுகனா கண்ணன் வந்து பகவான் கண்ணன் நேரில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை. அது நாடகமாக நடிக்கப்பட்டது வந்து சினிமாவாக வந்தது. கலியுக கண்ணன்கிற அந்த கண்ணன் வேஷம் வந்து நீலகண்டன் ஒரு நடிகர், ஒரு ட்ராமா நடிகர், அவர் சினிமாவில் வந்தார். அப்படி சினிமாவில் நிறைய வந்தார் தேங்காய் சின்ன ஹீரோ. அது நல்லா ஓடனால அடுத்து காரோட்டி கண்ணன் அப்படி அப்படி அந்த ரித்தமாக வந்து டைட்டில் வச்சுக்கிட்டு தேங்காய் சின்ன நடிக்கிறார். அதில் பத்மபிரியா ஜோடி, பத்மபிரியா ஜோடியில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு டுவேட் சாங்கு, டுவேட் சாங்கு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குற மாதிரி சிம்பாலிக்காக முத்தம்னா ரெண்டு பேரும் நேர் நேரம் முகம் முகம், அதாவது ஹீரோ ஹீரோயினை வந்து தலை மட்டும் தான் பின்னாடி தெரியும். அவங்க முத்தம் கொடுக்குற மாதிரி இது பண்ணிக்குவாங்க, இப்போ கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முத்தம் கொடுக்குறாங்கிற மாதிரி தெரியும் அவ்வளோதான். அது என்னென்னா நடிப்புங்கிற விஷயத்தை விட்டுட்டு எமோஷன் ஆகி நிஜமாகவே முத்தம் கொடுத்துட்டாரு பத்மபிரியாவுக்கு. இது வந்து ஃபிலிமேலையில் தான் அந்த மேட்ரு வந்துச்சு, வேறு இதுலேயும் போடலை. ஃபிலிமேலையில் அந்த மேட்ரு வந்துச்சு. அங்கேருந்து ஹீரோயின் சத்தம் போடுறாங்க, என்னங்க இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு சத்தம் போட்டதுக்கப்புறம் இவர் வந்து சாரி நான் ஏதோ யதார்த்தமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு பண்ணிட்டேன், சரி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாதானம் பண்ணி ஒரு விஷயம் அப்படி முடிஞ்சுது. இப்படி இந்த முத்த காட்சிகள்ங்கிற விஷயத்தை அதிகமாக எஸ்டாப்ளிஷ் வந்து கமலஹாசன். இது கமலஹாசனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனே முத்த காட்சியில் நடித்தாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு. 1936 வந்த சதிலீலாவதி, அதாவது பேசும் படம் ஆரம்பித்தது 1931. இது 36 வருது சதிலீலாவதி. எம்ஜிஆருக்கு முதல் படம், டிஎஸ் பாலையாவுக்கு முதல் படம், என்எஸ் கிருஷ்ணனுக்கு முதல் படம், இப்படி பல பேருக்கு அது முதல் படம். அந்த படத்தில் அதை என்னென்னா முத்த காட்சிங்கிற மாதிரின்னா நேருக்கு முத்தம் கொடுக்கல, ஒரு அந்த ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு நடிகையோட இவரை வந்து கன்னத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் இருக்குது. அது நடிப்பு அது நடிக்கணும் ஷார்ட்டுக்கு கொடுக்கல, ஆனால் அந்த கன்னத்தில் அந்த முத்தம் பதிப்பு பதித்த மாதிரி அந்த தடயத்தை காட்டுவாங்க படத்தில். ஸோ இப்படி அன்றைக்கி இதுவும் வந்து முதல்வர் எம்ஜிஆர் சொன்ன மேட்டர் தான். அது தன் படத்தை பற்றி பேச்சு வரும்போது அவர் இந்த மாதிரி சதிலாவதி படத்தில் இப்படி வந்து அண்ணன் தலைவர் அண்ணன் இப்படி மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது அந்த காலத்தில் நடந்த விஷயம். 36 பின்னாடி வரும்போது முத்த காட்சிங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு தான் அது உதட்டோடு உதடு கொடுக்குற லிப்டு லிப் கிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் படம் தான், இங்கே அது நம்ம கலாச்சாரத்துக்கு வராது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இங்கே உள்ள ஹீரோக்களும் பேசுவாங்க ஹீரோயினும் பேசுவாங்க, அது ஒரு பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அந்த முத்த காட்சி விஷயத்தில் சிவாஜி வந்து லிப்டு லிப்பு கொடுக்கலங்கிற ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பண்ணியிருக்கார். பார்த்தீங்கன்னா பத்மினி கூட திருவுரட்சியூர் படத்தில் ஒரு மன்னர் வந்து நடன கலைஞர் பத்மினி மேலே காதல் வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே வந்து இங்கே இந்த இடத்துல தோள்பட்டியில் வந்து அழுத்தமாக உதட அழுத்தமாக வச்சு முத்தம் கொடுப்பார். அதே மெத்தடை வந்து ஊட்டி உரை உறவு படத்தில் கேஆர் விஜயாவுக்கு அதே மாதிரி தோள்பட்டியில் அப்படியே வந்து அழுத்தமாக அப்படி முத்தம் கொடுப்பார். இது அடுத்தடுத்து வர படங்கள் எல்லா படத்துலையுமே சகஜமாகிடுச்சு சிவாஜி படங்களில். இன்னொன்று கண்ணத்தில் உதட்டோடு அப்படி உராய்வார், அப்படியே வச்சு ஹீரோயினோட கணத்தில் உராஞ்சு அப்படி நடிப்பார், கழுத்து அப்படி இப்படி எல்லாம்
சகலமும் உண்டு உதடு உதடு தவிர நேருக்கு நேர் அது தவிர எல்லா ஹீரோயினோட யார் விதிவிலக்கு இல்லை இந்த விஷயத்தில் எல்லா ஹீரோயினோடையும் அந்த மாதிரி சிவாஜி நடிச்சிட்டார். அது அது ஒரு விஷயம். எம்ஜிஆர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் அவரும் இந்த மாதிரி சிம்பாலிக் ஷாட்டு தான். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ஷாட்டாக தான், இப்படி முகத்துக்குன்னு நேருக்கு நேர் மாதிரி முகத்தை முதுகு மட்டும் காமிச்சிக்கிட்டு தலை பின்பக்கம் மட்டும் தெரியும் அந்த மாதிரி இது பண்ணுற. ஒளிவிளக்கு படத்தில் மட்டும் ருக்குமணியே பப்பரா பப்பரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதில் வந்து ஜெயலலிதா கையை நீட்டுவாங்க, கையில் வந்து முத்தம் கொடுப்பார். அதுதான் முத்தங்கிறது வந்து எம்ஜிஆர் கொடுத்த முத்தங்கிறது அதுதான் அந்த அதிகபட்சமான ஒரு விஷயம். சவாலி சமாளி படத்தில் சிவாஜி படத்துக்கு சிவாஜிக்கும் ஜெயலலிதாவுக்கும் டுயட் கிடையாது, டுயட் இல்லை. ஆனால் கிளைமாக்ஸில் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இதாகி கடைசியில் சமாதானமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு சிவாஜி முத்தமிழ புலிவர் ஜெயலலிதாவு உதட்டில் கொடுக்கலங்கிற ஒன்றை தவிர தலையிலேருந்து கழுத்து கழுத்து முகங்கும் அங்கே எல்லாம் வளைச்சி எடுத்துருவார். அதாவது அது அது மாதிரி ஒரு நெருக்கம் வந்து வேறு எந்த படத்துலையும் சிவாஜி அப்படி வேறு இது பண்ணியிருக்காருங்கிறது தெரியல, அவ்வளோ அதிகபட்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஒளி விளக்கு அது கையில் மட்டும் முத்தம் கொடுக்குறது அது மாதிரி அது அப்படி நடிச்சிருக்கார். கமலஹாசன் தான் முதல் முறையாக சட்டமையின் கையில் படத்தில் டபுள் ரோல் கமலுக்கு, அதில் ஒரு ஆங்கில இண்டியன் கேர்ள் வந்து ஒரு ஒரு நடிகை அந்த அம்மாவுக்கு வந்து உதட்டோடு உதடு முத்தம் கொடுக்குற காட்சி வந்தது அந்த படம் தான் முதல் முறையாக ஆரம்பித்தது அந்த படத்தில் தான் அவர் கமல் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அது அந்த அது இங்கிலீஷ் நடிகை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் அப்படி கமல் அப்படி நடித்தார் அப்படிங்கிற யாரும் அந்த சீரியஸாக அது மேட்ரு போகலை பெருசாக. கமல் முத்த காட்சி நடித்தார் செய்திகளை வந்தது அவ்வளோதான் ஒழிய அது பெரிய பரபரப்புக்கு உள்ளாகலை. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் வரிசையாக பார்த்துட்டா மகாநதி படத்தில் சுகன்யா அதெல்லாம் அந்த உதட்டோட உதடு, அப்புறம் உறுதிப்புணல் படத்தில் கௌதமி, கௌதமி படத்தில் படத்தில் கமுதமிக்கு ஏற்கனவே தேவரமன் படத்துலேயும் பண்ணியிருக்கார் முத்த காட்சியில் நடிச்சிருக்காரு. இதில் நடிச்சுட்டு அதை நியாயப்படுத்தி ஒரு வசனமும் இருக்குது அந்த இதில், என்ன இது குழந்தையெல்லாம் இருக்குது இந்த மாதிரி முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது மனைவி கௌதமி கேட்கும்போது அதெல்லாம் அவன் தொலைக்காட்சிகளே அது வந்து ஓப்பனாக வர ஆரம்பிச்சிருச்சா இனிமேல் இது என்ன இது ஒன்றும் கிடையாது எல்லாம் பார்க்குறாங்க பசங்களாம் எல்லாம் சாதாரணமாக பார்க்குறாங்க அப்படின்னு அதை நியாயப்படுத்தி கமல் வசனம் வச்சுருக்காரு. அதாவது தன் நியாயத்தை மக்கள் மேலே பழியை போட்டு தொலைக்காட்சி மேலே பழியை போட்டு அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிறார். ஸோ இப்படி கமல் இது பண்ணார். ஹேராம் படத்தில் பாடகி வசுந்தரா தாஸுக்கு ஜோடியாக வருவாங்க, அதுக்கு லிப் டு லிப்பு முத்தம். ராணி முகர்ஜி, ராணி முகர்ஜியும் விட்டு வைக்கலை இதில் தப்பிச்சு தான் அநேகமாக அந்த டைமில் வந்து அசின் நினைக்கிறேன் தசாவதாரம் படத்தில் அசினோட நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத தவிர ரெண்டு பேருக்கும் அதிகமாக நெருக்கமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. அதில் அதுக்கு மட்டும்தான் அசின் தப்பிச்சுது. சினேகா உட்பட வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல நடித்தாங்க இல்லையா அந்த படத்தை உட்பட வந்து எல்லாருக்குமே அது அது சர்வசாதாரணமாக பண்ணிட்டார். ஸோ இந்த பட்டியலில் வந்து கமல்கிட்ட அதிகம். அஜித் பார்த்தா இதில் உண்டு, வாலியில் உண்டு, குஷி படத்தில் உண்டு, ஜோதிகா. ஸோ இப்படி இப்படி இவங்க எல்லாருமே இந்த ஹீரோக்கள் அதுலேயும் தனுஷ் ஆகட்டும், தனுஷ் பாருங்கள் தனுஷ் அவரும் வளைச்சி வளைச்சி அந்த விஷயங்களை கமலுக்கு அடுத்த வாரிசுங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது கமலோட பொண்ணு ஸ்ருதியோட த்ரீ படத்துக்கு இவர் நம்ம தனுஷ் வந்து அவ்வளவு நெருக்கமாக நடிச்சிருப்பார். அது வந்து என்னென்னா டைரக்ட் பண்ணது வந்து மனைவி ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி என்ன ஐஸ்வர்யாவே சொல்லி மாதிரி நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அப்படி நடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடிக்க வச்சுட்டு அது அது ஒரு பிரிவினைக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலான்னு கூட அன்றைக்கி பேசப்பட்டது. இந்த மாதிரி அதிகபட்சமாக ஓவராக நடித்தது அப்படிங்கிற ஒரு ஒரு மேட்ரு. இப்படி தனுஷ் இவர் ஜெயம் ரவி வந்து தாம் தூம் படத்தில் கங்கனா ரணாவத்தோட, கங்கனா ரணாவத்து அன்றைக்கி ரொம்ப அது எந்தக்கும் தயார், எந்த எல்லைக்கும் போக தயாருங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். இன்றைக்கி தான் அவங்க வேறு மாதிரி புரட்சி பெண் மாதிரி மாறிட்டு வராங்க, அன்றைக்கி அப்படி இல்லை. அன்றைக்கி எவ்வளோ கிளாமராக நடிக்க முடியுமோ அவ்வளோ கிளாமராக கங்கனா ரணாவத்து நடித்தாங்க. இந்த உதட்டோட உதோட முத்திரக்காட்சி வந்து அவ்வளவு அழுத்தமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இப்படி இப்படி தமிழ் சினிமாவில் இப்படி முத்தக்காட்சிகள் கிட்டத்தட்ட இப்போ ஓரளவு பெரும்பகுதி ஹீரோக்கள் எல்லாமே அதில் ஒட்டி வந்துடுறாங்க. ஒன்று கணத்தில் கணத்தில் முத்தம் கொடுக்குறது ரொம்ப சாதாரணம்,
உதட்டோட உதடுங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இப்படி இப்படி வந்து இது அதாவது இது கலாச்சாரம், இது சகஜமாக்கிட்டு இருக்காங்க. இது கலாச்சாரம் இல்லைங்கிறது இருந்தால் கூட சகஜமாகி மேடைக்கு மேடையில் வந்து கலைஞர்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறதா வந்து இன்றைக்கி உள்ள விபரீதம். நன்றி, வணக்கம். Yeah.